சுகந்த மனம் மூலம் சேதி சொன்ன குருராஜர் முன்பே சில பாகங்களில் நான் குறிப்பிட்டிருந்தபடி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகம் எழுதுகையில் தொடர்ந்து இத்துணை பாகங்களை ஸ்ரீ குருராஜர் எழுத வைப்பார் என்று கனவிலும் நான் நினைத்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் துவங்கிய ஆராய்ச்சி பணிகளின் பயனால் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியாகியது நூலை எங்கு வெளியிடுவது யாரை வைத்து வெளியிடுவது என்றெல்லாம் நான் சிந்திக்கவில்லை ஒரு பிரதியை தபால் மூலம் கும்பகோணம் ஸ்ரீ விஜயேந்திர மடத்திற்கு அனுப்பிவிட்டு ஐந்து பிரதிகளை எடுத்துக்கொண்டு திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு சென்று பூஜையில் வைத்தேன் அன்று வியாழக்கிழமை என்பதால் ஸ்ரீமடத்தின் வெளியே கர்நாடகத்திலிருந்து வந்து ஒருவர் கடை வைத்திருந்தார் அவரிடம் நான்கு பிரதிகளை தந்து ஒரு பிரதியை எனது பூஜை அறையில் வைப்பதற்காக பத்திரப்படுத்தி கொண்டு மீண்டும் ஸ்ரீமடத்தின் உள் சென்று ஸ்ரீ குருராஜரை வலம் வந்தேன் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய பெரிய ஆய்வு நூல் வெளியாக உள்ளது என முந்தைய சிறு பிரசுரங்களில் அறிவித்திருந்தாலும் வாசகர்களிடம் இதற்கு வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதை படபடப்புடன் எதிர்பார்த்திருந்தேன் ஸ்ரீ ராகவேந்திரரின் கருணை ஸ்ரீ ராகவேந்திரரின் அங்கீகாரம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் இப்படி வேண்டியபடி கையில் ஒரு பிரதியை வைத்துக்கொண்டு... கொண்டு நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியில் வந்தபோது கடையில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்கள் கண்களில் படவில்லை நான் தந்த நூல்களை தயவு செய்து விற்பனையில் வையுங்கள் வெளியில் வைக்காமல் பையில் வைத்து என்றேன் ஆதங்கத்துடன் ஐயா நீங்கள் தந்துவிட்டு உள்ளே சென்று ரெண்டு மூன்று பிரதட்சிணம் கூட செய்திருக்க மாட்டீர்கள் நான்கு பிரதிகளும் உடனே விற்றுவிட்டன அதிலும் அந்த நான்காவது பிரதியை வாங்க ரெண்டு பேருக்குள் போட்டியே வந்துவிட்டது மாலை ஒரு பத்து பிரதிகள் அனுப்புங்கள் என்றபோது என் மனம் எப்படி நெகிழ்ந்திருக்கும் என நினைத்து பாருங்கள் வெளியூர்களில் விற்பனைக்கு சென்ற இடங்களில் இருந்தெல்லாம் தொடர்ந்து ஆர்டர் வந்து கொண்டிருந்ததும் என் மனம் இடைவிடாது குருராஜரை ஸ்மரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மீண்டும் மீண்டும் மறு அச்சு கண்டு கொண்டிருக்கையில் அடுத்து இதை போன்றதொரு நூலை எழுத சொல்லி வாசக பக்தர்கள் கோரிக்கை வைத்ததும் அதற்கான பணிகளில் இறங்கினேன் ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்கள் குடும்ப சிக்கல்களுக்கிடையே தொடர்ந்த எனது ஆய்வு பணி எழுத்து பணியின் பயனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்ச்சில் ஸ்ரீ ஆராதனை சமயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் இரண்டாம் பாகம் வெளிவந்தது முதல் பாகத்தை போலவே இன்னும் முதல் பிரதியை கும்பகோணத்திற்கு அனுப்பி திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தில் பூஜையில் வைத்து விநியோகத்திற்கு அனுப்பினேன் வெளியீட்டு விழா ஏதும் வைக்கவில்லை இரண்டாம் பாகம் வெளிவரும் முன்பே அதை வாங்குவதற்கு தயாராய் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இருந்ததால் குறுகிய காலத்தில் நூல் மறுபதிப்பு கண்டது உடனே மூன்றாம் பாகத்திற்கான பணிகளில் இறங்கினேன் இட நெருக்கடி காரணமாக இரண்டாம் பாகத்தில் எழுத முடியாமல் விட்ட விஷயங்கள் இருந்தது நான் ஓராண்டு காலத்திற்கும் மேல் பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலம் திரட்டியதையும் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பரில் மூன்றாம் பாகத்தை வெளியிட்டேன் அதற்கு முன் டிடிபி செய்து முடித்த நிலையில் ஒகேனக்கல் தாத்ரி ஹவன நிகழ்ச்சியின் போது அந்த பிரதிகளை பூஜையில் வைத்து எடுத்து அச்சிற்கு கொடுத்தேன் கணினி அச்சு பிரதியே முதல் பிரதியைப் போலத்தான் என்பதால் வியாச வியாசாசிரமத்தில் வெளியீடு ஆனதைப் போல் நினைத்து மற்றபடி வெளியீட்டு விழா என்று தனியே வைக்கவில்லை முதல் இரண்டு பாகங்களைப் போல்தான் இந்த நூலின் விற்பனையும் துவங்கியது ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் நான்காம் பாகம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டியின் ஆதரவில் சேலம் சுப்பிரமணிய நகர் மிருத்திகா பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜமனத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ விஜயான நிதி தீர்த்த ஸ்ரீபாதங்களின் அனுகிரகத்தோடு மந்திராலய மூல பிருந்தாவன பிரதான பூஜகர் ஸ்ரீ குரு ராஜாச்சார் அவர்களின் பொற்கரங்களால் வெளியீடாகியது பம்பாய் சகோதரிகள் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள சென்னை சகோதரிகளின் இன்னிசை கச்சேரியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது இதை தொடர்ந்து அடுத்த பத்து தினங்களில் சிங்கப்பூரில் சிங்கையில் ஓர் மந்திராலயம் என்னும் தத்ரூப நிகழ்ச்சி வீரமணிதாசன் கச்சேரியுடனும் மலேசியாவில் சென்னை சகோதரிகளின் கச்சேரியுடனும் மிக மிக பிரம்மாண்டமாக வெளியீட்டு விழா நிகழ்ந்தது நானும் குடும்பத்தோடு விழாக்களில் கலந்து கொண்டேன் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் ஐந்தாம் பாகம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரின் ஆராதனை நாளன்று கும்பகோணத்தில் மந்திராலய மடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரின் திருக்கரங்கரால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது தனிப்பட்ட வெளியீட்டு விழா ஏதுமின்றி ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்து பூஜையில் வைத்து மந்திராலய மடாதீசரால் வெளியாகியது நான்காம் பாகத்தை போல் இதற்கும் வெளியீட்டு விழா வைத்திருக்கலாமே என்று பலரும் அபிப்பிராயப்பட்டனர் வைத்தால் என்ன வைக்காவிட்டால் என்ன ஸ்ரீ குருராஜரின் பரிபூர்ண அனுகிரகம் இந்நூலுக்கு அபரிமிதமாய் கிடைத்திருப்பதை சென்னைக்கு வந்ததும் அறிந்தேன் ஏனெனில் குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி அந்த நேரத்தில் சுமார் ஐந்து நிமிட நேரத்திற்கு அதுவரை அறிந்திராத ஒரு விதமான சுகந்த வாசனை வீடு முழுவதும் பரவியிருந்தது என என் மனைவி கூறினார் அந்த ஸ்ரீ ஸ்ரீ வெளியிட்டார் பொதுவாக வெளியீட்டு விழா என்றால் ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் ஸ்ரீ சுவாமிகள் மூலம் முன்னறிவிப்பில்லாத வெளியீடு என்பதால் இந்த நேரத்தில் தான் வெளியீடாகும் என கூற இயலாது எனினும் கும்பகோணத்தில் வெளியீடான அதே நேரத்தில் சென்னையில் சுகந்த வாசம் வீசியிருக்கிறது எங்கிருந்து எப்படி தன் அனுகிரகத்தை அங்கீகாரத்தை உணர்த்துகிறார் பாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் ஆறாம் பாகத்தின் வெளியீடு ஒரு உன்னத நிகழ்வு ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பரிலேயே நூல் அச்சாகி வெளியிடுவதற்கு தயாரான நிலையில் இருந்தும் வடபழனி அழகிரி நகர் கிழக்கு தெருவில் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதியன்று ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரின் திருக்கரங்களால் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டையின் போது வெளியீடாக வேண்டும் என்பது ஸ்ரீ குருராஜரின் எண்ணமாயிருந்தது பெரிதாக விழாவெல்லாம் வேண்டாம் என நான் நினைத்தாலும் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலுக்காக அதன் தன்மைக்காக இப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை ஏழாம் பாகம் வெளியீட்டின் போது உணர முடிந்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஏழாம் பாகமும் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பரிலேயே தயாராகிவிட்ட போதும் 2008 எட்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பதினொன்னாம் தேதி ஸ்ரீ புரந்திரதாசர் ஆராதனை அன்று திரு என் ரமணி அவர்களின் பெரு முயற்சியால் ஈடுபாட்டால் நூல் வெளியீடு ஈரோடு காவிரிக்கரை பிருந்தாவனத்தில் மிக ரம்யமாக சிறப்புர நிகழ்ந்தது நூலை வெளியிட்டவர் ஜோதிட சக்கரவர்த்தி ஸ்ரீமான் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் என் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் என் பிள்ளையை போன்றவர் என என்னை அனைவர் முன்னிலையிலும் கூறி என்னை கௌரவப்படுத்தியவர் அப்படி அவர் என் மீது அன்பு செலுத்தும்படி எனக்கு எழுத்து பிச்சையை அளித்தவர்கள் மாங்காடு அம்மனும் மந்திராலய மகானும் காஞ்சி மகா சுவாமிகளும் தான் காலை பத்து மணிக்கு துவங்கிய வெளியீட்டு விழா நிகழ்வு மதியம் ஒன்றரை மணி வரை தொடர்ந்தது வந்திருந்த அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் அறுசுவை அமுது படைத்தது ஆனந்த காட்சியாகவும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை வைப வைபவம் போலும் இருந்தது ஏழாம் பாகம் நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்கள் இருப்பு இருபது பேரில் டாக்டர் சத் சிறப்பு அழைப்பாளர்கள் இருபது பேரில் டாக்டர் சத்யமூர்த்தியும் ஒருவராக இருந்தார் விழா துவங்கும் முன்பு பலரும் வந்து தாம் வந்திருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டனர் டாக்டர் சத்தியமூர்த்தியும் இன்னும் இருவரும் தங்கள் வருகையை தெரிவிக்கவில்லை சத்தியமூர்த்தியை பார்த்து பல வருடங்கள் ஆகியதால் அந்த கூட்டத்தில் எங்கிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை விழா துவங்கியது ஒவ்வொருவராக பேசினர் சிறப்பு அழைப்பாளர்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி வந்தோம் ஸ்ரீ ஏஎம்ஆர் பேசுவதற்கு முன்பு ஒருவர் கையில் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வந்தார் இப்போது வேண்டாம் கடைசியில் பார்த்துக் கொள்ளலாம் என்றதும் திரும்பச் சென்றார் ஏஎம்ஆர் அருளுரை முடித்த பின் மீண்டும் அவர் வர எத்தனிக்க நான் வேண்டாம் நிகழ்ச்சியின் முடிவில் ஆகட்டும் என்று சைகை காட்டினேன் இதன் பின்னரும் ஆறேழு முறை அவர் மேடை அருகே வந்தபோது ஒருவருக்கு வழிவிட்டால் பலரும் வருவரே என அன்பாக தடுத்து விட்டேன் விழா முடிந்தது ஸ்ரீ ஏஎம் ஆர் ஹனுமதாசன் பாலரமணி மகுடேஸ்வரன் என பேச்சார் பேச்சாளர்களை எல்லாம் பலரும் முற்றுகையிட்டனர் பல முறை வஸ்திரத்தோடு வந்த அவரும் வந்தார் எனக்கும் ஸ்ரீ ஏஎம் ஆருக்கும் சால்வைகளை போர்த்தினார் கூடவே மிக மென்மையாக நான் டாக்டர் சத்தியமூர்த்தி என்றதும் நான் அதிர்ந்து போனேன் நாமே சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அழைப்பிதழில் பெயரை அச்சிட்டவரையா நாம் அழைக்கழித்து விட்டோம் என்று மனத்தால் தூண்டேன் ஐயா தங்களை கண்டு வருடங்கள் பல ஆகிவிட்டன தாங்களாவது முதலிலேயே தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கலாமே அல்லது முதன் முறையிலேயே நான் தான் டாக்டர் சத்தியமூர்த்தி என்று கூறியிருக்கலாமே என்றெல்லாம் என்னால் அப்போது கேட்க முடியவில்லை அவராகவே வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை ஒரு காரணமாக ஏற்க இயலாது ஒளி பெருக்கியில் அழைத்திருந்தால் வந்திருக்க போகிறார் பார்வையால் அளந்து ஒவ்வொருவரையாக அழைத்தது நம் தவறுதான் என எண்ணிக்கொண்டேன் என்று எண்ணிக்கொண்டேன் ஸ்ரீ ஏஎம் ஆரிடமும் மற்றவர்களிடமும் அவரை அறிமுகப்படுத்தினேனே தவிர அவரிடம் மன்னிப்பு கேட்டேனே தவிர என் மனத்துள் அது நெருடிக்கொண்டே இருந்தது வேறு யாராக இருந்தாலும் இப்படி உதாசீனப்படுத்தியதற்கு நம்மிடம் சொல்லாமல் கொள்ளாமல் விழா முடியும் முன்னே சென்றிருப்பர் ஆனால் இவரோ கடைசி வரை இருந்து அதை ஒரு பொருட்டாகவே எடுத்து கொள்ளாமல் இன்முகத்துடன் என்னுடன் உரையாடுவதற்கெல்லாம் பெரிய மனசு வேண்டும் சூலூர் அத்தியாயத்தின் ஆரம்ப வரிகளை நினைவுபடுத்தி பாருங்கள் எது நடந்தாலும் நல்லதற்கே என்று நினைக்கும் டாக்டரின் எண்ணத்திற்கேற்ப இந்நிகழ்வும் ஒரு நல்லதற்கே ஆயிற்று நாட்கள் நகர நகர மாதங்கள் வருடங்களாக உருண்டபோதும் நெஞ்சின் ஒரு மூலையில் டாக்டரின் சிரித்த முகம் இருந்து கொண்டே இருந்தது ஒருமுறை டாக்டரின் பெயரை உச்சரிக்காமல் விட்டதற்கு பல முறை அவரின் பெயரை உச்சரிக்குமாறு செய் குரு என்று வேண்டினேன் அது அப்படியே நடந்தது எப்படி நடந்தது தொடர்ந்து படியுங்கள் புரியும்